வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி டிராக் ஈக்குவேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதும் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நாம் டிராக் ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிராக் ஈக்குவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூடென்ஜர் ஈக்குவேஷனை பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூடென்ஜர் ஈக்குவேஷன். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது டைம் அண்ட் ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஐ ஹெச் பார் டெல் பை டெல் டி சை ஆர் டி அப்படின்னு இருக்கு. இது இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏதாச்சும் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹெமல்டோனியன் சை ஆர் டி அப்படின்னு இருக்கு. இங்கே ஹெமல்டோனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் பை டூ எம். பி ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டெரவேட்டிவ் அதாச்சும் குவாட்ரெட்டிக். பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் டெரவேட்டிவாக இருக்குது. ஸோ சிங்கிள் டெரவேட்டிவாகவும் இந்த பக்கமும் டபுள் டெரவேட்டிவ் இந்த பக்கமும் இருக்கிறதுனால இதை நம்ம சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிமெட்ரிக்காக இல்லாதப்ப இது வந்து கண்டிப்பாக ரிலேட்டிவிஸ்டிக்காகவும் இருக்க முடியாது. இந்த ப்ராப்ளமை டிராக் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு ப்ராப்ளமை டிராக் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் தான் இது. E minus C alpha dot P plus beta MC square psi R T is equal to 0. இங்கே E ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா I H bar del by del T. அதே மாதிரி P ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus I H del by del X. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் குவாட்ரெட்டிக்காக இல்லை, அதாச்சும் ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் சிங்கிள் டெரவேட்டிவாக தான் இருக்குது அண்ட் இங்கே டபுள் டெரவேட்டிவ்ங்கிறது இல்லை. ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். ஐ ஹெச் டெல் பை டெல் டி ப்ளஸ் ஐ ஹெச் பார் சி அல்ஃபா டாட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாச்சும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ண தான் இது போட்டிருக்கோம். மைனஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஃபா அண்ட் பீட்டாவுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பெரிய ஈக்குவேஷன் தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பெரிய ஈக்குவேஷனை நம்ம கிளெயின் கோர்டன் ஈக்குவேஷனுக்கு ரெடியூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் இருந்த அல்ஃபா ஸ்கொயர் வேல்யூஸ் அதே மாதிரி ஆன்டி கம்யூட்டேட்டர் வேல்யூஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஐ அதாச்சும் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இங்கே அல்ஃபா காம்போனன்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4x4 மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிராக்கோட வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டைமென்ஷன். ஸோ அப்படி 4 டைமென்ஷனாக இருக்கிறதுனால பீட்டாவை நம்ம வந்து டயக்னல் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ 0 0 மைனஸ் ஐ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த 2x2 மேட்ரிக்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4D ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும், விச் இஸ் ப்ராபப்ளி டயக்னலாக இது மாறிடும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அல்ஃபா பார்ட்டிகளுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அல்ஃபா இஸ் மேட் ஆஃப் பாலர் ஸ்பின் மேட்ரிக்ஸஸ் தட் இஸ் நதிங் பட் சிக்மா. ஸோ அப்போ இங்கே அல்ஃபா எக்ஸ் அல்ஃபா ஒய் அல்ஃபா இசட் இது மூணுத்துக்குமே நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0 பை சிக்மா சிக்மா எக்ஸ் 0. ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் வரும். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக இப்படி எழுதிக்கலாம், அதாச்சும் அல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 சிக்மா சிக்மா 0 ஓகேங்களா. இப்போ நமக்கு பீட்டாவோட வேல்யூ அல்ஃபாவோட வேல்யூ ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கரண்ட் அண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷன். இந்த கரண்ட் அண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் சார்ஜ் டென்சிட்டி, செகண்ட் டேர்ம் கரண்ட் டென்சிட்டி ஓகேங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு, தட் இஸ் ப்ராபபிலிட்டிஸ் நாட் கன்சர்வ்டு. இந்த ஒரு ஈக்குவேஷன் மூலமாக அதையும் இவங்க சால்வ் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளேன் வேவ் ஈக்குவேஷன். இந்த பிளேன் வேவ் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனில் நம்ம இங்கே ஸ்கொயரையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து போத் பாசிட்டிவாகவும் ஒரு சொல்யூஷன் வரும், நெகட்டிவாகவும் ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துடலாம். இங்கே பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு. ஸோ ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கான பாசிட்டிவ் சைடில் ஈக்குவேஷன் இப்படி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதே வந்து ஸ்பின் டவுன் பார்ட்டிகல்ஸ்க்கு
பாசிட்டிவ் ஸ்பின் கவுண்ட் பார்ட்டிகல்ஸ்க்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே நெகட்டிவ் சொல்யூஷனில் ஸ்பின் அப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டிகல் ஈக்குவேஷனும், ஸ்பின் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெல் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஆர் மைனஸ் த ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இங்கே ரிசல்ட்டாக கிடைக்கும். முன்னாடி ஃபார்ம் பண்ணப்பட்ட எல்லா ஈக்குவேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு இருந்துச்சு, நெகட்டிவ் சைடும் இருந்து, பட் நெகட்டிவ் சைடை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ரீசன் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல கரெக்டான ஒரு ப்ரூஃபை டிராக் அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஃபைனல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ வரப்போ ப்ளஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி ஃபோர் த ஹோல் பவர் 1/2 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். அதுவே நெகட்டிவ் வேல்யூவாக வந்துச்சுன்னா மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் ஃபோர் த ஹோல் பவர் 1/2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் சொல்யூஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கன்சர்வ் ஆகாது, ஸோ அதையும் அவங்க இங்கே சால்வ் பண்ணி காட்டிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸை அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் அந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த இடத்துல இவங்க சால்வ் பண்ணி காட்டிட்டாங்க. தஸ் த டிராக் ஈக்குவேஷன் இஸ் சால்வ்டு. ஸோ இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே ரொம்பவே சிம்பிளான வேயில் டிராக் ஈக்குவேஷனை பற்றி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு அதையும் எங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கொஞ்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும்